ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க லேண்ட் ஆஃப் பேட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரன் டைம் 154 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை வில்லியம் யூ பேக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல லியாம் ஹேம்ஸ்வர்த், ருசேல் க்ரோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். ஒரு சிஏ ஏஜென்ட் பாத்தீங்கன்னா எனிமி கேம்ப்ல மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கன் டெல்டா போர்ஸ் சேர்ந்தவங்க கிளம்பி போவாங்க. அந்த டீம்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. இவங்கள ஒருத்தர் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பல ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவை தவிர எல்லாருமே இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, தப்பிச்சாரா இல்லையா, தப்பிச்சு வந்தாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் லேண்ட் ஆஃப் பேட். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்திருக்கோம். அதே ஸ்டோரி பிளாட் தான். ஆனா இவங்க அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் லீட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்க ரெண்டு பேரும் தரமா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க ஃபாரஸ்ட ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கிரீன் பிளேலையும் கேரக்டர் ரைட்டிங்லயும் சூப்பரா எழுதியிருக்காங்க. குறிப்பா ரெண்டு பேர் கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படம் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே நமக்கு வந்து லேக் அடிக்கவே இல்லை. ஆனா என்ன, பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதே மாதிரி நம்மள போர் அடிக்காம கொண்டு போனாலும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பயங்கரமா மிஸ் ஆகுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.